பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஒரு பிரசனத்திலேயே ஆரட பிரசனம்னு ஒன்று இருக்கு. அவர் உள்ளே வரும்போதே ஆரடம் என்ன ஆரடம் ஓடுதோ அதை வச்சு நம்ம சிலதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஜாதகம் பார்க்க வரும்போது உதயம் கவிப்பு உதயத்துறைக்கு வர கிரகத்தை வச்சு பிரசனம் பார்க்கறது ஒன்று இருக்கு. ஆரட பிரசனங்கிறது ஒன்று இருக்கு. அது 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு ஆரடம். இந்த 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அது என்ன பண்ணுன்னா ஒரு டைம் செட் பண்ணி வச்ச மாதிரி, ஜாமகோல் பிரசனத்தில் ஒரு டைம் செட் பண்ணி வச்ச மாதிரி, 5 நேசம், 10 ரிஷபம், 15 மிதுனம், 20 கடகம், 25 சிம்மம், 30 கன்னி, 35 துலா, 40 விருச்சிகம், 45 தனுசு, 50 மகரம், 55 கும்பம், 60 மீனம். இப்படி ஒரு 12-60 நிமிஷத்தை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உதயம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போது அந்த உதயம் இப்படி வரும்போது ஜாமகோல் பிரசனை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சுற்றும். அதில் பொதுவாகவே ராகு எது ஆன்டி கிளாக்வைஸ் ரிவர்ஸில் சுற்றும். எதில் ஜாதகத்தில் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 ஜாமகோளுமே ரிவர்ஸில் தான் சுற்றும். இந்த உதயம் வந்து வலது பக்கம் போகும். இது நல்லா தெரிஞ்சுக்கொண்டீங்க. அதே போல் கவிப்பு அப்படித்தான். கவிப்பு வலது பக்கம் வராது, கவிப்பு இடது பக்கம் போகும். இதுதான் ஜாமகோல் பிரசனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சூச்சகம். உதயம் வலது பக்கம் போகும். அதே போல் ஆரடம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வலது பக்கம் சுற்றி வரும். ஜாமக்கோடு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம், அது ரெண்டாக பிரித்தா 3.5 மணி நேரத்துக்கு ஒருக்க ரெண்டு சேர்ந்து ஒரு இடத்துல சந்திக்கும். இப்படியே அதை கதிர்சை பொன்மால் புகர்மந்தன் மதிப்பாம்பு. இந்த 8 ஜாமங்கிறது கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா 8 ஜாம கௌரி இருக்கும். இதைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்களும் சித்தர்களும் முனிவர்களும் இதெல்லாம் ஓலையிலையும் அந்த சுவடியிலையும் எழுதி வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அது பிரிண்ட் ஆகி இந்த உலகத்துக்கு பழைய நூல்களில் இது வந்திருக்குது. இதை பெரிய பெரிய மகான்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி அந்த ஜாமகோள்ங்கிற ஒரு பிரசனத்தை இன்றைக்கி இந்த உலகத்தை கொண்டு வந்தாங்க. நாம் படிக்கும்போது ஆதி காலத்தில் அது யாமகோள் பிரசனமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் சொல்லுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்களே யாமகோள் பிரசனத்தை ஜாமகோளாக மாற்றினாங்க. ஜாமகோள் பிரசனம்னு எங்களுக்கு குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அது ஒரு ஜாமம் என்பது 8 ஜாமம். அதனால் அந்த ஜாமகோள் அப்படி வரும். இந்த இடத்துல ஆரட பிரசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரசனத்தில் ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள் நிறைய இருக்கிறனால ஆரடம் எதுக்குன்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு கேள்வி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் டிவி சேனல் ஆன் பண்ணி பொதுவாகவே நீங்கள் டிவி போடுங்க, ஒரு மேசத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கும்போது போடுங்க, அந்த மேசம்ல செவ்வாயோட ஆதிக்கத்தை பற்றி சண்டை பிரச்சனை வழக்கு இதுகளெல்லாம் அந்த 5 நிமிஷம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் அந்த சண்டை வழக்கு அதெல்லாம் இயற்கையாகவே ஓடும். அந்த அலைவரிசை அப்படின்றது செட் ஆகுது. இதே ரிஷபத்தில் சுக்கரன் வீட்டுக்கு வரும்போது சுக்கரனாக ஒரு நல்லதா, ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு மாலை கழுத்து, ஒரு முகூர்த்தங்கள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரடம் வந்து ரிஷபத்துக்கு வரும்போது அப்படி வரும். மிதனத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்லா தேர்ச்சி பெற்றார் அப்படின்னு டிவியில் அப்படியே சொல்லும். கடகத்துக்கு வரும்போது பார்த்தா அம்மாவுடைய படம், அம்மா ஒரு குழந்தை வச்சுக்கிற மாதிரி ஒரு சீனு இப்படி வரும். அதே போல் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமாக வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு அப்படியே சடையை வளர்த்தி சந்தனம் போட்டு வச்சு அப்படியே வீதியில் நடந்து போன மாதிரி ஒரு கௌரவமாக சூரியனோட இதை அப்படியே காமிப்பார். ஒரு அரசாங்கத்தை பற்றி பேசுவாங்க. மறுபடியும் கண்ணி சிம்மத்துலேருந்து கண்ணிக்கு வந்துருச்சுனாலே ஒரு இளமையான ஒரு பெண்ணு, ஒரு வயசு பொண்ணு, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் காமிப்பாங்க. அதே போல் துலா ராசியில் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டம், ஒழுங்கு, நீதித்துறை இதில் வந்து தெராசு இப்படி இருக்கிற வடிவத்தெல்லாம் காமிப்பாங்க. இது அந்த 5 நிமிஷம் ஆரடம் பிரபஞ்ச நகர நகர இயற்கை சீற்றத்தில் அந்த அலைவரிசையும் அந்த டிவியில் அப்படி தான் வரும். இங்கே விருச்சிக்கு வரும்போது செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கிறதுனால இங்கேயும் சண்டை வழக்கு இதெல்லாம் வரும். இங்கே தனுசுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ராமர் அம்பு எடுத்து வில்லு எடுத்து விட்டுட்டு உட்கார்ந்துருப்பார், ஒரு போர் பண்ணிட்டு இருப்பாங்க. ராமாயண மகாபாரதம் உடனே டக்குன்னு மாறும். இங்கே மகரம் என்பது காலகுரிசுக்கு பத்திரக்கறனால ஒரு இறப்பு, ஒரு டெத்து, அழுத புலம்பல் இதெல்லாம் வரும். கும்பத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தை காமிப்பாங்க, ஒரு கும்பாபிஷேகத்தை காமிப்பாங்க. மீனம்னா ஒரு சமுத்திரம், ஒரு கடலை காமிப்பாங்க. இது எப்படி இவங்க செட் பண்ணுறாங்களா, இது இயற்கையாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரடு பிரசனங்கிறதுக்கு ஒவ்வொரு 5 நிமிஷம் இந்தந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் காமிச்சுக்கிட்டு அலைவரிசை அதோட வேலையை அது கரெக்டாக செய்யும். இதை பிரபஞ்சத்தோட ஒரு அரசி. இந்த ஆரட பிரசனங்கிறது ஒருத்தர் வந்தார், சார் நான் இப்போ நான் என்ன சாப்பிட்டு வந்திருப்பேன் சொல்ல முடியுமான்னு கேட்டார். நீங்கள் ஆரட பிரசனம் போடுங்கன்னாரு. ஆரட பிரசனங்கிறது என்ன, அந்த கேள்வி அந்த நேரம் தானே வரும். நான் சொன்னேன் மிதனத்தில் ஆரடம் இருக்குது, அவர் கரெக்டாக பாருங்கள் 5, 10, 12 நிமிஷத்துக்கு கேட்டார். உதயத்தை விட்டுருங்க, கவிப்பு விட்டுருங்க, என்ன சாப்பிட்டு வந்திருப்பேன்னு கேள்வி கேட்டார். இது என்ன சாப்பிட்டு வந்துக்கிறீங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு நான் என்ன சொன்னேன், ஆரடம் வந்து மிதன வீட்டில் இருக்குது, அது ஆரடம் வந்து புதனோட வீடு, புதன் நட்சத்திரம் வந்து பச்சை, அதனால் ஏதாவது பச்சை பயிர் இருக்குது சாப்பிட்டீங்களாண்ணே, எங்கள் வீட்டில் பச்சை பயிர் குழம்பு தானுங்கண்ணே, இவ்வளோதாங்க.
ரைட்டு. அன்னைக்கு முழுவதும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று உருளைக்கிழங்கு போட்டு சாப்பாடு செய்வாங்க, கவலைப்படாதீங்க. அப்படி செய்வாங்களான்னு கேட்டார் சார். புதன் காத்து ராசி, மிதனம் துலாம் கும்பம் காத்து ராசி, மிதனத்தில் ஆறுனு கேட்டீங்க. அப்போ என் கேஸ்டபிள் கொண்டான காய் என்னன்னு கேட்டேன். உருளைக்கிழங்குனார், அதாவது உருளைக்கிழங்கு காய் வைப்பாங்கன்னு. இப்படியெல்லாம் இதையெல்லாம் சொல்ல முடியும். அது அங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்வில் அது நடக்கும். ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னா கூட சுட சுட இருந்தால் சூரியன். ஒரு பால் வந்து வெள்ளை நிறமாக இருக்குது, சந்திரன் வெள்ளை நிறம் கை, இது வந்து பால் சேர்த்துனா சந்திரன். அது இனிப்பு சக்க சுகர் வேணும், அதனால் அது சுக்கரன். அது டீ தூளாக இருந்தால் ராதா மாறிடும், அது காப்பி கொட்டையாக இருந்தால் கேதா மாறிடும். நீங்கள் அந்த நேரத்துக்கு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன வாயை திறக்கிறீங்களோ அந்த டீயாக காப்பியாங்கிறது உங்களுக்கு கைக்கு வந்துடும். இதை பிரசனத்தோட நிமித்த சங்கடம். இதை வச்சு மிராக்கில் நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் எப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பொக்கிசம். இதெல்லாம் வெறும் 6 நிமிஷத்துக்கு ஒரு 6. இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நான் ஒரு காரியத்துக்கு போகிறேன், ஒரு 6 பிரசனம் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கம்பாங்க. 6 என்ன? கேள்வி கேட்ட நேரம் அந்த 6 எந்த லக்னமாக இருக்குதோ அந்த லக்னமாக எடுத்துக்கிட்டு அன்றைய கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குதோ அதை எடுத்து அந்த 6 போகிற காரியம் 10 தொழிற்சாலமாக இருந்தால் அதை லக்னமாக வச்சு 10 குருவாக இருக்கிறதுனால போகிற காரியம் நடக்குங்க. அதுவே வந்து 10 சனி வீடாக வந்தால் போகிற காரியம் தாமதமாகுங்கன்னு இந்த அந்த காலத்திலேயே இதெல்லாம் யூகிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் டைம் வாட்சியில் அது உங்களுக்கு கடிகார பிரசனமாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது உங்களுக்கு பதிவிலேயே வரும். நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இப்போ ஒரு பிரசனத்தை நான் சொல்லி முடித்தேன். 6 பிரசனத்தில் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் மிராக்கலான விஷயம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறையா மாற்றத்துக்கு வருவீங்க. இந்த 6 கேட்குறது எப்பவுமே நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. 12 சோவியில் 12 ராசி இருக்குது. இந்த 12 சாமி கடத்துக்கு எடுத்து ஒரு காரியத்துக்கு போகலாமான்னு இப்படின்னு போடுவாங்க. சோழி எடுத்து டக்குன்னு போடுவார். டக்குன்னு போட்டாலே 5 நம்பர் விழுங்கும். 5 மேலே சோவி மேலே திரும்பி இருக்கும். ஆமாம், 5 அப்படின்னா குழந்தை பற்றி கேள்வியாமாம் பாரு. ஆமாங்க அப்படிம்பாங்க. அந்த காலத்தில் என்ன இருக்க போகுது? குழந்தை இல்லாட்டி குழந்தையோட படிப்பு. கரெக்டாக சொல்லிட்டாங்கம்பாங்க. அன்றைக்கே அந்த சோழி பிரசனத்தை இந்த உலகத்துக்கு வெளியில் காமிச்சிட்டாங்க. இப்படியும் பிரசனம் பார்க்க முடியும்னு சொல்லி ஒருத்தர் பிரசனம் கேட்க வந்தார். டைத்தை வச்சு பிரசனம் பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் வந்திருக்கிற நேரமே துளாராசியாக இருக்கும் அப்படின்னு. சார் அது எப்படி துளாராசின்னு கரெக்டாக சொல்கிறீங்க? இன்னும் சொன்னால் சுவாதி நட்சத்திரம்னு கேட்டேன். ஆமாண்டார். சார் நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே பிரசனம்னா, நீங்கள் வந்து எதுவுமே சோழியெல்லாம் போடல, எதுவும் போடல அப்படின்னாரு. சிஸ்டம் ஆனால் ஓடித்தான் இருக்குது. சிஸ்டத்தில் சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த டைத்துக்கு ஓடித்தான் இருக்குது. அந்த நேரத்து கரண்ட்டில் இதை ஓடுது, அந்த நேரத்துக்கு இவரே வராரு, அப்போ இவரே சம்மந்தப்பட்டவராக இருப்பார். இதை மைண்ட் பிரசன்னம், இதை மைண்டில் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் வீட்டிலையே எந்தெந்த ராசிக்காரு எந்தெந்த மணியில் எந்தெந்த எந்தெந்த நிமிஷத்தில் வந்து போகிறாங்கிற ரகசியத்தை இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாட்சியில் 12 மணி நேரம் இருக்குது. ராசி கட்டம் எத்தனை இருக்குது? 12 கட்டம் இருக்குது. அப்போது மேசம் என்பது 1, ரிஷபம் என்பது 2. 1 மேசம், ரிஷபங்கிறது 2, மிதனுங்கிறது 3, கடகம் என்பது 4, சிம்மம் என்பது 5, கன்னி என்பது 6, துலாம் என்பது 7, விருச்சிகம் என்பது 8, தனுசு என்பது 9, மகரம் என்பது 10, கும்பம் என்பது 11, மீனம் என்பது 12. சரியாக வந்துருச்சுங்களா? ரைட்டு. அப்போது இந்தந்த பெரிய முள் 5 ஒருக்கா நகருதல்ல, அதில் இருந்து 1-2 யாராவது வந்தால் மேசராசிக்காரு வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே என்ன வேணால் எடுத்துக்கங்க. மேசராசிக்கு என்ன நட்சத்திரமெல்லாம் இருக்கும்? அசுவனி இருக்கும், பரணி இருக்கும், கார்த்திகை 1 வரைக்கும் இருக்கும், அந்த எஜ்ஜு புள்ளி. அதுக்குள்ளே யார் வந்தாலும் இதை சார்ந்த ராசி நட்சத்திரக்காரர் தான் உள்ளே வருவாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் செக் பண்ணுங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். அந்த நேரத்துக்கு தான் கரெக்டாக வருவாங்க. நீங்கள் வாட்ச் டைத்தை மட்டும் செட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்போது ரிஷபம் 2-3 ஆறாவது வந்தால் ரிஷப ராசிக்கார் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க. அந்த நட்சத்திரம் என்னவாக இருக்கும்? அது ரோகிணி, மிருகசி, ரிஷபம், கார்த்திகை 3-4 பாதமாக இருக்கும். இப்படியே 3 வரும்போது 3 வந்தாங்கன்னா மிதன ராசிக்கார், இப்படி 4 வந்தால் கடகராசிக்கார், இப்படி நீங்களே இந்த பதிவில் குறித்து வச்சுட்டிங்கன்னா அப்போ யாரெல்லாம் இந்த ராசிக்காரர் எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா இப்போ பிரபஞ்சம் கரெக்டாக வேலை செய்து நாம தான் கவனிக்கலைங்கிறத நீங்கள் புரிய முடியும். இப்போ ஒருத்தர் உள்ளே வர்றாரு, வெளியவே உட்காந்துருக்காரு, என்னை பார்க்க வரும்போது அவரோட ராசி வர வரைக்கும் வெளியே உட்காந்துருப்பாரு. கரெக்டாக அவர் ராசி வரும்போது என்னை சந்திச்சிருவார். இதுதான் விஷயம். நான் வந்து சென்னையில் கார் எடுக்கிறேன், திருப்பூர் வந்து சேரக்கு 8 ஆகும்.
அப்போ சென்னையில் வந்து கார் எடுக்கும்போது எத்தனை மணி ஆறடை நிற்கிதுன்னு நான் பார்க்குறேன். ஆறடை வந்து மிதுன ஆறடமாக இருக்குது. நான் 8 மணி நேரம் கார் ஓட்டின்னு வர்றேன். வந்து திருப்பூரில் வந்து என் வீட்டில் வந்து வண்டியில் இறங்கும்போது மிதுன ஆறடத்தில் தான் நிற்கிது அது. அப்படின்னு என்னங்க, கேள்வி எங்கே கேட்டாயோ பதிலும் அங்கே தான் கொண்டு வந்து விடுது. இது எவ்வளோ ஆச்சரியம்னு பாருங்கள். நான் எத்தனை டிராஃபிக்கில் இருந்திருப்பேன், எத்தனை செக்போஸ்டெல்லாம் தாண்டி வந்திருப்பேன், டோல்கேட்டில் எத்தனை காசு பணத்தை நம்ம கொடுத்து வந்திருப்போம், எங்கே டீ சாப்பிட்ருப்போம், எங்கே சாப்பாடு சாப்பிட்ருப்போம், இத்தனையெல்லாம் தாண்டி இயற்கையாக நம்ம வீட்டுக்கு போய் சேரும்போது நான் வந்து வீட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு. 8 மணி நேரம் ஆகும், அதை அனுசரித்து வச்சுக்கணும். கேட்கும்போது மிதன ஆறுடம், இதை குறித்து வச்சுக்கிட்டேன், மிதன ஆறுடத்தில் எப்போ வருவீங்கன்னு கேட்டுக்கிறாங்கன்னு. அப்போது மணியெல்லாம் விட்டுருங்க, அதை கழிஞ்சு கழிஞ்சு போயிடுது. கடைசியாக வந்து ஒரு 8 மணி நேரம் கிளம்பிச்சு ஏதோ ஒரு மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரிசவத்துலேருந்து மிதனத்துக்குள்ளே பெரியவங்களை உள்ளே இருக்குது, கரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அப்போது யார் வந்து வரவேற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, இதுதான் ஆறுட பிரசன்னம் ப்ளஸ் கடிகார பிரசன்னம். இப்படியெல்லாம் ஒரு வாட்சியை நீங்கள் மணியாக பார்க்காம நீங்கள் கிரகமாகவோ நட்சத்திரமாகவோ ராசியாகவோ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஜோதிட அஸ்ட்ராலஜியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்வத்தில் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும், அந்த அதிசயத்தை நீங்கள் உணர முடியும். இதெல்லாமே இது நான் 18 வருஷமாக இந்த துறையில் இருந்து நான் ஜாமக்கோள் பிரசனத்தை கையில் எடுத்துலேருந்து எப்படி எப்படியெல்லாம் மிராக்கள் புளியை முத்தை போட்டு பிரசனை பார்த்துருக்கேன், ஒளி போட்டு பிரசனை பார்த்துருக்கேன், சங்கம் போட்டு பிரசனை பார்ப்பேன், திடீர்னு வெத்தலை வாங்கிட்டு வந்து அள்ளி இத்தனை வெத்தலையை கையில் எடுத்து பிரித்து பார்ப்பேன், தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து தீக்குச்சி கொட்டி எத்தனை தீக்குச்சி இருக்குதுன்னு பிரசனை பார்ப்பேன், கல்லை பொறுக்கிட்டு வந்து எத்தனை கல் இருக்குதுன்னு பிரசனை பார்ப்பேன், திடீர்னு பார்த்தா என்ன கத்திரிக்காய் என்ன உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்ன பொருள் என்ன தானியம் வாங்கியிருக்காங்க, எந்த பொருள் அதிகமாக இன்றைக்கி சமைச்சிருக்காங்க, உப்பை இன்றைக்கி அதிகமாக போட்டாங்களா கம்மியாக போட்டாங்களா, இன்றைக்கி மிளகுத்தூள் அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா, இப்படியெல்லாம் ஒரு கிரகத்தினுடைய தாக்கங்கள் இல்லாமல் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. இத்தனையும் நாங்கள் 18 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனால் கூட இன்றைக்கி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்க, இன்றைக்கி நட்சத்திரம் புனர்பூசம் ரைட்டு, இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், குரு. அப்போ குருவோட நேரம் என்ன, மஞ்சள். அப்போ கொண்ட கடலை குழம்பு ஏதாவது ஒரு ஹோட்டலில் கட்டாயம் வச்சுருப்பாங்க, அது இன்றைக்கே நம்ம செக் பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம போனோம்னா அவங்க என்றைக்கும் போடாதவங்க அன்றைக்கி அதை போட்டிருப்பாங்க. அந்த தாக்கம் கிரகத்தினுடைய அலைவரிசை அப்படி காமிக்கும். ஒரு 5-6 ஜோசியில் ஒரு நாள் போனோம், அது மிதுன ராசி காத்து ராசி, அது உருளைக்கிழங்கு பொரியல கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன். இவர் கேட்க மாட்டேன்ட்டாரு, நேராக வாங்க போகலான்னு சொல்லி போட்டு மேட்டுப்பாளையத்தில் ஒரு குருயாகம் நடக்குது, அந்த யாகத்துக்கு ஒரு 5-6 ஜோசியில் போனோம். சார் இன்றைக்கி அதான் போயிட்டுருக்குது, சந்திரன் மிதனத்தில் போயிட்டுருக்குது, சந்திரன் வந்து மிதனம் வந்து காத்து ராசி, கண்டிப்பாக நீங்கள் போகிற ஹோட்டலில் உருளைக்கிழங்கு கட்டாயம் ஏதாவது பொரியல் பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை, இன்றைக்கி சந்திரன் உண்மையாக இருந்தால் உருளைக்கிழங்கு உண்மை தான், வாங்க போய் பார்க்கலான்னு போயிட்டு இவர் இங்கேருந்து வேகமாக போய் அவங்க சொந்த கடையாண்டு உள்ளே போய் அந்த 3 பொரியல் வச்சுருப்பாங்க அது மாதிரி இருக்கிறதுல எடுத்து கரண்டி எடுத்து இப்படி எடுக்கிறாரு உருளைக்கிழங்கு. ஆச்சரியப்பட்டு போயிட்டார், சார் இன்னிலிருந்து நான் பிரசனை படிச்சுக்கிறேன் உங்கள்கிட்டேன்னாரு. நான் சொல்லித்தரது இல்லையா, நான் படிக்கிறதுக்கு எனக்கு சொல்கிறக்கே நேரம் பத்தாது, நான் எங்கே உங்களுக்கு சொல்லித்தரேன், இதுக்கெல்லாம் ஆசிரியர் இருக்காங்க நீங்கள் போய் கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பிரமிச்சு போயிட்டார். இப்படியெல்லாம் கடிகார பிரசனத்தில், ஆறுட பிரசனத்தில், ஜாமகோல் பிரசனத்தில் எதையும் எதை வேணாலும் உட்கார்ந்த இடத்துல கணக்கு தெரிஞ்சால் போதும், கையிலையும் கூட கணக்கு போட்டு இத்தனை மணிக்கு இந்த கிழமை நீங்கள் என்னை சந்திப்பீங்கன்னு எழுதி வச்சா கரெக்டாக அந்த சந்திப்பாங்க. இதெல்லாம் ஒரு மிராக்களாக இருக்கும். கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் பார்த்து பலன் தரணும் என்று சொல்லி இதை இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. மிராக்களான விஷயங்கள், நம்ம இந்த உயிருள்ள ஒரு ஜீவனாக இருந்து இந்த உலகத்துக்கு எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு உண்மையான விஷயத்தை கொடுக்குறோம், இது உலகத்துக்கு போய் சேரணுங்கிறது என்னுடைய ஒரு மனிதபமான ஒரு இறக்க குணத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். நல்லபடியாக எல்லா பலனும் இந்த பதிவு நல்லா பாருங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக திருப்பூரிலிருந்து. பாருங்கள் இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு பிரசன்னம் பார்க்குறக்காக என்கிட்ட அவங்க வர்றாங்க. இப்போ பிரசன்னம் பார்க்க வந்த உடனே அவங்களுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 பேர் 4 பேர் என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வந்தாங்க. அப்போ வரும்போது என்ன ஒரு கணக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறேன். இப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்போது உடனே பிரசனத்தலோட கேள்வி பார்த்தோன்னே ஒரு அதுக்கு பிரசன ஜாமக்கோள் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி உதயம் 7ஆம் அதிபதி குரு உதயத்தை நோக்கி வருது, கவிப்பு 8ஆம் பாவத்தில். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தில்
முழுக்க முழுக்க இவங்க திருமணத்தை பத்தி தான் கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது உள்ள கொண்டு வந்துருச்சு. அப்ப ஜாமக்கோள் வந்து கரெக்டா காமிக்குது. இப்ப ஏழாம் பாவம் என்பது மனைவி, உதயம் என்பது கேள்வியாளர். அப்ப ஒன்னு ஏழு உதயத்துவைக்கு வர்றதுனால எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு கட்டாயமா திருமணத்தை பத்தி தான் கேள்வி அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப பிரசனத்துல ஏழாம் திவதி உதயத்துவைக்கு வந்த உடனே ஒரு பெரிய முறாக்கள் என்ன, நம்மளே சொல்றோம், இங்க பாருங்க ஐயா, நீங்க உள்ள வந்த நேரம் திருமணத்தை பத்தி தான் கேட்க வந்திருக்கீங்க. அது ஏழாம் மடம் தான் கலஸ்தரஸ்தானம். ஏழாம் மடம் என்பது மனைவி, அதுவே உங்களுக்கு உதயத்தை நோக்கி வர்றதுனால கட்டாயமா நீங்க இந்த திருமணத்தை பத்தி தான் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. எட்டாம் மடத்துல கவிப்பு. அப்ப நான் சொன்னேன் உங்க ஜாதகத்துல எட்டாம் மடம் என்பது மாங்கலி ஸ்தானத்துல கவிப்புங்கிறது ஒரு சேதாரம் போய் அதில் உட்கார்ந்துருக்கு. அதனால யாரோ ஒருத்தர், ஏழை குழந்தைகளுக்கு இல்லாதவங்களுக்கு, யாரோ ஒருத்தருக்கு, ஒரு கன்னி பெண்ணுக்கும் ஒரு கன்னி பையனுக்கும் ஒரு மங்களையும் எடுத்து, ஒரு புடவை எடுத்து, ஒரு பிளவுஸு இதெல்லாம் எடுத்து, ஒரு கோயிலில் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கல்யாணம் யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அப்புறம்தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்குன்னு சொன்னேன். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ இதெல்லாம் பண்ணா தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்குங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொன்னேன் ஐயா, இதெல்லாம் முன்ஜென்மத்தினுடைய ஊழ்வனை கர்மா, அதனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு தான தர்மம் எப்படி செஞ்சுட்டு நம்ம ஒரு புண்ணியத்தை தேடுறோமோ அது மாதிரி ஒரு கன்னியா தானம் ஒன்று பண்ணி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா மிராக்கலாக ஆகிப்போச்சு. அப்போ இதுதான் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இது பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி உதயமாக இருந்து ஏழாம் திவதி உதயத்து நோக்கி வர்றதுனால, அது குருவே உதயத்து நோக்கி வர்றதுனால பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது திருமணம் எப்போது நடக்குங்கிற ஒரு தலைப்பு. இந்த பிரசனத்தில் அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து ஒரு மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து பிரசனம் மூலிமா ரொம்ப எளிமையாக அதை சொல்ல முடியும். இது வந்து எல்லா மக்களுக்கும் இது உலகத்தை கொண்டு போய் சேர்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜாமக்கோள் பிரசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.